அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்ராப்ளம் என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் நம்ம இது மூலமாக என்ன செஞ்சுக்கிடுவோம் புரிஞ்சுக்கிடுவோம். அந்த ப்ராப்ளத்தை நம்ம என்ன செய்யலாம் கவனமாக வாசிக்கலாம் பிள்ளைங்களா. இங்கே பாருங்கள், கால்குலேட் தி ஆம்பிளிட்யூட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஃப்ரீக்வன்சி டைம் பீரியட் அண்ட் இனிஷியல் ஃபேஸ் ஃபார் தி சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேஷன் கிவன் பிலோ. ரைட், கீழே கொடுக்கப்பட்டுள்ள தனிச்சிறிசை அளவுகளுக்கான வீச்சு கோண அதிர்வெண் அதிர்வெண் அலைவு நேரம் ஆகியவற்றை மற்றும் தொடக்க கட்டம் ஆகியவற்றை கணக்கிடுக. இதான் பிள்ளைங்களா கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன தெரியும்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்னாலும் இட் இஸ் கவர்ன்ட் பை தி ஈக்குவேஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஓகே ஏ சைன் ஒமேகா டி பிளஸ் ஃபை நாட். இதான் பிள்ளைங்களா ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கான ஜெனரல் ஈக்குவேஷன். இதில் ஏங்கிறது ஆம்பிளிட்யூட், மீனிங் அதனுடைய பீக் வேல்யூ, சரிங்களா. இந்த ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, ரைட். இந்த ஃபை நாட்டுங்கிறது அதனுடைய தொடக்க கட்டம் ஃபேஸ் இனிஷியல் ஃபேஸ், சரிங்களா. இந்த ஒமேகாவிலிருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு டூ இன்டு பை இன்டு எஃப், ரைட். ஸோ அப்போ இந்த ரிலேஷன்லேருந்து நீங்கள் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டி இல்லைங்களா, அப்போ இது நீங்கள் எப்படி எழுதலாம் டூ பை டிவைடட் பை டின்னு எழுதலாம், ரைட். அப்போ இந்த ஒமேகாவிலிருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிட முடியும், நீங்கள் ஃப்ரீக்வன்சியும் கண்டுபிடிச்சிட முடியும் டைம் பீரியடும் நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம என்ன செய்யலாம் எடுத்து நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். இங்கே பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் த்ரீ சைன் ஃபார்ட்டி பை டி ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நேருக்கு நேர் தெரியறது எழுதிடலாம். ஸோ அதனுடைய மேக்ஸிமம் ஆம்பிளிட்யூட் பாயிண்ட் த்ரீ, ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு பாயிண்ட் த்ரீ, ரைட். அதனுடைய தொடக்க கட்டம் ஃபைவ் நாட் ஒன் பாயிண்ட் ஒன் ரேடியன்ஸ், ஓகே. தென் இந்த ஃபார்ட்டி பை டி அதான் என்ன அர்த்தம் டூ பை எஃப் டி இல்லைங்களா, அது நான் ஜெனரல் ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்குங்களா பிள்ளைக்கு, அர்த்தம் என்ன சொன்னேன் இட் இஸ் டூ பை எஃப் டி இல்லாட்டி டூ பை டிவைடட் பை டி, ஏன்னா எஃப் இஸ் ஈக்குவல் ஒன் பை டி இன்டூ டி. ஸோ இந்த ஃபார்ட்டி பை டினா வேற ஒன்றும் இல்லை டூ பை டி டிவைடட் பை டி. ஸோ அப்போ எது கேன்சல் ஆயிரும், பையும் பையும் கேன்சல் ஆயிரும், டியும் டியும் கேன்சல் ஆயிரும். ஸோ டி கண்டுபிடிச்சிங்கன்னா டூ பை ஃபார்ட்டி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் செகண்ட், இதுதான் பீரியட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் செகண்டுக்கு ஒரு முறை சைக்கிள் நடக்கும், ரைட். எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டி, ஸோ ஒன் டிவைட் பை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இஸ்இக்குவல் டுவெண்ட்டி ஹெர்ட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு செகண்டுக்கு இருபது தடவை நடக்கும், ரைட். அடுத்த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஒமேகா இஸ் ஈக்குவல் டு டூ பை எஃப். ஸோ ஒமேகா டி, ஸோ ஒமேகா எவ்வளோ இருக்குது ஃபார்ட்டி ஃபைவ், ஸோ திஸ் இஸ் ஃபார்ட்டி ஃபைவ். இதான் பிள்ளைங்களா ஒமேகா, ஒமேகா டி இதுதான் ஒமேகா. ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் ஃபார்ட்டி ஃபைவ், இவ்வளோ தான் பிள்ளைங்களா விஷயம், இல்லை எந்த கஷ்டமும் இல்லை. இன்னொரு இன்னொரு கேஸ் எடுத்து நம்ம என்ன செஞ்சு பார்க்கலாம், ஆராய்ச்சி பண்ணலாம். ஒய் இஸ் ஈக்குவல் டு டூ காஸ் பை டி. ஸோ என்ன பிள்ளைங்க தெரிஞ்சுக்கணும்னா சைன் ஃபங்க்ஷனும் காஸ் ஃபங்க்ஷனும் ஒன்று தான் பிள்ளைங்களா, ரைட். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா ஃபேஸில் தான் டிஃப்ரென்ஸ், காஸ் ஃபங்க்ஷன்கிறது வேற ஒன்றும் இல்லை, சைனை விட தொண்ணூறு டிகிரி முன்னாடி இருக்கும். பல ஆசிரியர்கள் வந்து சைன் ஃபங்க்ஷனை ரெஃபரன்ஸாக வச்சு புக் எழுதுறாங்க, ஆராய்ச்சி பண்ணுறாங்க. பல பேர் காசாக வச்சு என்ன செய்கிறாங்க, ஆராய்ச்சி பண்ணுறாங்க. நீங்கள் எதனால் ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம், ஆனால் ஒரு முறை ஒன்று ரெஃபரன்ஸாக வச்சா அந்த அனாலிசிஸ்க்கு அதைத்தான் நீங்கள் திரும்ப திரும்ப என்ன செய்யணும் ரெஃபரன்ஸாக வச்சுருக்கணும். மற்றபடி இங்கே சொன்ன எல்லாமே அதற்கும் பொருந்தும். ஸோ இதை எடுத்துக்கோங்க, ஒய் இஸ் ஈக்குவல் டு டூ காஸ் ஒமேகா டி. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், மேக்ஸிமம் வேல்யூ ரெண்டு, ஸோ ஒய்எம் இஸ் ஈக்குவல் டூ ஒய்எம் ஆர் ஏ. நீங்கள் என்னன்னா என்ன செய்யலாம் நீங்கள் சொல்லலாம், இன்ஜினியரிங்கில் பொதுவாக ஒய்எம் சொல்கிறதா வழக்கமாக இருக்குது, சயின்ஸில் வந்து பொதுவாக ஏன்னு சொல்கிறது வழக்கமாக இருக்குது, ரைட். ஸோ தொடக்க கட்டம் ப்ளஸ் ஜீரோ தான் இருக்குது இல்லைங்களா, ஸோ ஃபைவ் நாட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ரைட். ஸோ இப்போ இதை எடுத்துக்கலாம், திஸ் இஸ் டூ பை எஃப் டி இல்லைங்களா, இல்லாட்டி டூ பை டிவைட் பை டி இன் டு டி இஸ் ஈக்குவல் டு பை டி. ஸோ டி டி கேன்சல் ஆயிரும், பை பை என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு டூ செகண்ட்ஸ், சரியா பிரிச்சிங்களா. தென் டி இதை நீங்கள் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிடலாம், சப்போஸ் நீங்கள் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும், திஸ் இஸ் ஒன் பை டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஹெர்ட்ஸ். ஸோ ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு என்ன தெரியும், திஸ் இஸ் ஒமேகா டி. ஸோ ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு பை டி, ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு பை, மீனிங் பை ரேடியன்ஸ் பெர் செகண்ட். ஸோ ஒன்றுமே இல்லை பிள்ளைங்களா, நம்மளுக்கு பார்க்க தெரியணும். நீங்கள் இப்போ லெவன்த்து தான் படிக்கிறதுனால மேபி கொஞ்சம் கஷ்டமாக தெரியலாம், கொஞ்சம் கவனமாக சார் சொல்கிறத கவனிச்சிட்டிங்கன்னா அப்புறம் ஈஸியாக புரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், ஒய் இஸ் ஈக்குவல் டு த்ரீ சைன் டூ பை டி மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ். அப்போ என்னென்ன ஃபஸ்ட்டு சொல்லிடுவீங்க நீங்கள், ஏ இஸ் ஈக்குவல் டு த்ரீ, ஸோ இட் இஸ் ஒய் எம் இஸ் ஈக்குவல் டு த்ரீ, கண்ணு முன்னாடி தெரிஞ்சு போயிடுச்சு.
then phi m is equal to minus 1.5 radians. பார்த்தாவே தெரியுது. Then 2 pi ft is equal to 2 pi t. So omega is equal to 2 pi f. நமக்கு தெரியும் இல்லைங்களா? So இந்த omega t என்னவா இருக்கு? Omega is equal to 2 pi இருக்கு. So omega is equal to 2 radians per second. 2 pi ft னு சொல்லலாம். 2 pi divided by t into t னு சொல்லலாம். So 2 pi divided by t is equal to 2 pi. இல்லைங்களா? 2 pi 2 pi cancel ஆயிடும். So t is equal to 1 second. So f is equal to 1 hertz. So as simple as that பிள்ளைங்களா? ஆனால் பிள்ளைங்களுக்கு எது தெரியணும்? இங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எது தெரியணும் பிள்ளைங்களா? இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சுன்னா ரைட், இந்த மாதிரி என்ன கேஸ் எப்படி சிச்சுவேஷன் இருந்தாலும் நீங்கள் என்ன செஞ்சிட முடியும்? சுலபமாக செய்திட முடியும். ரைட், பிள்ளைங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.